ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மற்றும் கிரெடிட் கார்டு டெபிட் யூஸ் பண்ணி இந்த ஆன்லைனில் இது பண்ணுறதுக்கெலாம் 18% டேக்ஸ் போடலாமா அப்படின்ற ஒரு திட்டத்தை வருகின்ற ஜிஎஸ்டி கவுன்சிலில் பரிசீலிக்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா முதல் முறையாக மத்திய அரசு ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழக அரசு நிதியமைச்சருக்கு ஒரு கோரிக்கை, தங்கம் தென்னரசு அவர்கள் வச்சுக்கிறேன், தயவு செய்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் கலந்து கொண்டு இதுக்கு நீங்கள் ஆதரவாக ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 3 நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக சார்பாக கலந்துக்கவே உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம ஆளுங்க எப்படி கேட்டால், ஆட்சி ஏற்று 3 வருஷம் ஆயிடுச்சு, நிதி ஆயோக்னு ஒரு கூட்டம் நடத்துவாங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க முதல்வர்கள் வந்து உங்கள் மாநிலத்துக்கு என்ன திட்டம் வேணும், எவ்வளோ ஃபண்டு வேணும்னு கேட்கறதுக்கு நிதி ஆயோக்னு ஒரு திட்டத்தை மீட்டிங் போடுவாங்க, அதுக்கு எப்பவுமே கலந்துக்கிறது இல்லை. அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலில் போயிட்டு எதுவுமே ஒரு குரலும் கொடுக்குறதுல போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு இந்தியும் பேச தெரியாது, இங்கிலீஷும் பேச தெரியாது, இங்கே வந்து திராவிட கொள்கைத்துக்கு ஒருத்தனை இந்தியும் படிக்க விட மாட்டாங்க, அவங்க மட்டும் அவங்க பசங்க மட்டும் இங்கிலீஷ் படிச்சுப்பாங்க, அங்கே போய் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கையை கட்டு வந்துடுவாங்க. சரியா, இந்த வாட்டி கையை கட்டாமல் இருந்துட்டு இதை தீர விசாரித்து ஆராய்ஞ்சு உங்களை சுற்றி இருக்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்கிட்ட கேட்டு இதுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறோம். நேற்றைய முன்தினம் மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது வருகின்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மற்றும் கிரெடிட் கார்டு டெபிட் யூஸ் பண்ணி இந்த ஆன்லைனில் இது பண்ணுறதுக்கெலாம் 18% டேக்ஸ் போடலாமா அப்படின்ற ஒரு திட்டத்தை வருகின்ற ஜிஎஸ்டி கவுன்சிலில் பரிசீலிக்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை சார்பாக இதை முழு மனதோடு வரவேற்று அனைத்து மாநிலங்களுக்கும் இதுக்கு ஆதரவு தரணுன்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மோசமான விஷயமா எல்லாருக்குமே தெரியும், என்னது மத்திய அரசாங்கம் 18% டேக்ஸ் போட்டிருக்கு, இதை வியாபார சங்கம் வேறு இருக்குதுன்ற மாதிரி ஒரு இதாக தெரியும். ஆனால் முழுக்க முழுக்க நம்ம நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி தேவை இது போன்ற விஷயங்களுக்கு டேக்ஸ் போடுறது தான். தொடர்ந்து நம்ம பேரவை சார்பாக மத்திய அரசுக்கு வந்து இந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு நீங்கள் டேக்ஸ் போடுங்க அப்படின்ற கோரிக்கையை வந்து நம்ம தொடர்ந்து வச்சுருக்கோம். ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கு, அதாவது இப்போ நம்ம இபி பில்லாம் இன்றைக்கி வந்து நம்ம ஆன்லைனில் தான் கட்டுறோம், அதே மாதிரி மருத்துவமனை பில்லாக இருக்கட்டும், ஸ்கூல் பில்லாக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை அரசு கொண்டு வந்துச்சு. அது போன்ற முக்கியமான அந்த அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து மீது எல்லாத்துக்கும் இந்த 18% டேக்ஸ்ன்றது கண்டிப்பாக போடணும், கண்டிப்பாக இதை நிறைவேற்றணும். ஏன்னா முதல் முறையாக மத்திய அரசு ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய 2000 டாலரோட மதிப்பு வந்து இந்திய ரூபாய்க்கு வந்து 44 இருந்தது 2000, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2024 84 அதிகமாகிருக்கு. ஏறக்குறைய இந்த 20 அந்த உலக மயமாக்கலுக்கு அப்புறம், தாராளமயமாக்கல் கொள்கைக்கு அப்புறம் 40 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போது இந்தியா முன்னேறி இருக்குது, இந்தியாவில் பணப்புழக்கம் அதிகமாகிடுச்சு, விலைவாசிலாம் ஆன்லைனில் வாங்க குறையுது, அப்படி இருக்கும்போது அப்போ ஏன் இந்த மதிப்பு ஏறுது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அமேசான் 500,000,000,000,000 வர்த்தகத்தை வந்து இன்றைக்கி இந்தியாவில் பண்ணுறாங்க. அதே போல் அலிபாபாவாக இருக்கட்டும், அதே போல் கார்ப்பரேட் நிறுவனங்கள் டிமார்ட், ரிலையன்ஸ் போன்ற இந்திய நிறுவனங்களாக இருந்தாலும் அவைகள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள், அதாவது உலக மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. அப்போது இன்றைக்கி ஒரு டிமார்ட் கடை இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு ஏரியாவில் ஒரு கடை திறந்தால் ஒட்டுமொத்தமாக சுற்றி இருக்கிற ஒரு 10,000 சிறு கடைகளை அழித்து தான் ஒரு டிமார்ட் போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து உருவாகுது. அதே போல் அமேசான் நிறுவனமாக இருந்தால் ஏறக்குறைய இந்தியாவில் இருக்க 145 மக்கள் பாதிக்கு பாதி இன்றைக்கி அமேசானில் வர்த்தகம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக ஜெஃப் பெசோஸ் இருக்கிறாரு. இது போன்ற ஆன்லைன் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒட்டுமொத்த பணத்தை ஒரு இடத்துல குவிக்கிற ஒரு செயல், அதாவது 500,000 பேருக்கு இருக்க வேண்டிய பண பரவலை ஒரு குறிப்பிட்ட ஒரு முதலாளிகள் மட்டும் வாழ்வதற்காக இருக்குது. இன்றைக்கி தமானி வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டார், டிமார்ட்டோட ஓனர். அதே போல் ஜெஃப் பெசோஸ் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அப்போது இந்திய வர்த்தகம் எப்படி உங்களுக்கு போகுது? இந்திய வர்த்தகத்தை பொறுத்தவரையில் எங்கே விலை குறைப்போ அங்கே தான் மக்கள் பொருளை வாங்குவாங்க. இது வந்து காலங்காலமாக இருக்க விஷயம். அவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களை தவிர ஒரு 10 எங்கே விலை குறைவாக இருக்கோ அங்கே தான் மக்கள் போய் பொருளை வாங்குவாங்க. அப்போது இன்றைக்கி அமேசானில் வந்து ஆஃபர் போடுறாங்க, 10,000 இருக்க ஃபோன் வந்து 8,000 அமேசானில் இருக்கிறனால தான் அங்கே போய் வாங்குறாங்க. அப்போ இந்த 18% டேக்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் இருக்க ரீட்டைல் விலைக்கும் அந்த விலைக்கும் சமமாக போகுது. அப்போது பொதுவாக இந்த பொருளாதாரம் வந்து பரவலாகும். அப்போது நீங்கள் என்ன கேட்கலாம், அப்போது இது வந்து மக்களுக்கு பாதிப்பு தானே, கடைக்காரங்க கொள்ளடிக்கிறாங்க, அதனால தான் மக்கள் ஆன்லைனுக்கு போகிறாங்க, மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு மாயை வந்து வெளியே பரவும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதுக்கு தான் 2000 இருந்த டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு 40 ஏறுறது எப்படி? இன்றைக்கி நீங்கள் விலை கம்மியாக வாங்குறீங்க, சேர்த்துட்டீங்களா பணத்தை? சேர்த்துட்டீங்களா பொதுமக்கள் எல்லாம் பணத்தை சேர்த்துட்டீங்களா?
யாருக்கும் ஒரு ரூபாய் மிச்சமாக இருக்காது. எல்லாமே கடன்காரர்களான தான் மிச்சம். 2000 இருந்த பொருளாதாரமும் 2024 இருக்க பொருளாதாரத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் அமேசானில் பொருளை வாங்கி என்னத்தை மிச்சம் பண்ணிட்டீங்க, டிமார்ட்டில் பொருளை வாங்கி என்னத்தை மிச்சம் பண்ணிட்டீங்க. ஒட்டுமொத்த பொருளாதார தாக்கத்துக்கு காரணமே இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களான பரிவர்த்தனை தான். இப்போ நம்ம இந்த பூக்கடைக்காரன் ஒரு ஜிபேயில் பண்ணுறதையோ ஒரு இபி பில்லை கட்டுறதுனாலையும் அந்த பிரச்சனை வரதில்லை. உங்களுடைய பணம் ஆன்லைன் நிறுவனமாக ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் போகுது. என்றைக்கு நீங்கள் ஆன்லைனுக்கு வந்துட்டீங்களோ அன்றைக்கி அமேசான் விளம்பரம் உங்களுக்கு, நீங்கள் மொபைலை தொட்டாலும் அமேசான் விளம்பரம் வந்துடுது. இந்த பொருளை வாங்குங்க இவ்வளோ விலை குறைவு, இந்த பொருளை வாங்க இவ்வளோ விலை குறைவுன்ட்டு. இப்போ பொதுமக்கள் வேணுமோ வேணாமோ அந்த பொருளை வாங்கிடுறாங்க. அப்போது லோக்கலில் இருக்க கடையில் செக் பண்ணி பார்க்குறாங்க, நமக்கு அங்கே கிடைக்கிற பொருளோட இங்கே 20% விலை குறைவாக கிடைக்குது, அப்போ நம்ம ஏன் ஆன்லைனில் வாங்க கூடாது அப்படின்ற ஒரு பொது சிந்தனை வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதை நாங்கள் மறுப்பறது இருக்குல்ல. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேக்ஸ் போடும்போது அவங்க மண்ணின் மைந்தல்கிட்ட தான் வரணும். அவன் போய் அமேசானில் போய் ஜெஃப் பெசோஸுக்கு போய் என் வியாபாரத்தை கொடுக்க போகிறான், சைனாவோட அலிபாபாவுக்கு போய் என் வியாபாரத்தை கொடுக்க போகிறான். அந்த சிந்தனை மக்களுக்கு வரணும். முதல் முறையாக மத்திய அரசு ஒரு நல்ல விஷயத்தை அமல் பண்ணியிருக்கு. தமிழக அரசு நிதியமைச்சருக்கு ஒரு கோரிக்கை தங்கம் தென்னரசு அவர்கள் வச்சுக்கிறேன், தயவுசெய்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் கலந்து கொண்டு இதுக்கு நீங்கள் 6 ரூபா ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 3 நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக சார்பாக கலந்துக்கவே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு நிதி ஆயோக் கூட்டத்திலையும் தமிழக அரசு கலந்துக்கவே இல்லை. இப்போ இதுலையாவது கலந்துங்க, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலையாக கலந்துங்க. எப்போவுமே நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, மத்திய அரசு நாங்கள் எங்களுக்கு எதுவும் தரதில்லை தரதில்லைன்னு. நீங்கள் ஒட்டுமொத்த வணிகர்கள் சார்பாக திரு தங்கம் தென்னரசுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன், தயவு செய்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இதுக்கு ஆதரவாக நீங்கள் ஓட்டு போடுங்க. இந்த 18% டேக்ஸ் கண்டிப்பாக வந்ததுன்னா ஒரு மீண்டும் ஒரு மலர்ச்சி ஏற்படும். ஏன்னா இன்றைக்கி வந்து வேலையில்லா திண்டாட்டம், சிறு தொழில் ஒழிப்பு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி 150% கடைகள் மூடப்பட்டு விட்டன. சின்ன வணிகம் இல்லாமல் அவங்களாம் ஒரு கூலி வேலை செய்பவர்களாகவோ, ஒரு ஜொமேட்டோ ஸ்விக்கியில் உணவு சப்ளை பண்ணுறவங்களாகவோ, ரேப்பிடோ பைக் ஓட்டுறவங்களாக தான் இருக்கிறாங்க. தவிர தன் சுயசார்பு பொருளாதாரத்தை இந்தியா இழந்து விட்டது உண்மைதான். சுயசார்பு பொருளாதாரத்தை இந்தியா இழந்து விட்டது உண்மைதான். 2016 பண மதிப்பீட்டு இழப்பிற்கு அப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனை ப்ரொமோட் பண்ணிங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஜிட்டல் மணின்னு ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் அந்த டிஜிட்டல் மணி ஒரு சைடில் நல்ல விஷயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழக மக்கள், இந்திய மக்கள் முழுக்க ஒரு கடனாளியாக ஆக்கினது தான் மிச்சம். அப்போது அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆன்லைன் டிஜிட்டல் பரிவர்த்தனையை விட்டு ஆன்லைன் வணிகத்துக்கு மாறிட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை நம்ம வியாபாரிகள்கிட்ட இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் எல்லாம் அந்நிய நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் தான் அது போயிருக்கு. இந்தியாவில் 70% சொத்து 10% பணக்காரர்கிட்ட இருக்குது. ஏன் இருக்குது? முழுக்க முழுக்க அம்பானிகளும் அதனானிகளும் எதனால் வளர்கிறாங்க? இதனால தான் வளர்கிறாங்க. முதல் முறையாக மோடி அவர்கள் மக்களுக்காக சிந்திச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சிந்தனை வந்து செயல் திட்டம் பெறணும்னா இது வரணும். பொதுமக்களும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திங்க, கொஞ்சம் பறந்து விரிந்த சிந்தனை. ஏன்னா வியாபாரிகளும் இதை ஏற்றுக்குவாங்க. கேட்டோடனே எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இதனால் ஆன்லைன் வியாபாரம் குறைஞ்சிடும், எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொதுமக்கள் நினைப்பாங்க வியாபாரிகள் எப்பவுமே சுயநலமாக சிந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. ஆனால் ஒரு பறந்து விரிந்த சிந்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில் முழுக்க முழுக்க கடந்த 20 வருடங்களில் நீங்கள் கடன்காரர்களானதான் மிச்சம். 1 ரூபா கூட உங்களால் சேர்த்துருக்க முடியாது. முழுக்க முழுக்க உங்களோட பணம் அந்நிய நாட்டு முதலாளிகளாக உறிஞ்சப்பட்டிருக்கும். அதை தடுத்து நிறுத்தணும்னா இந்த 18% வரி விதிப்பை விதிக்கணும். அதுக்கு பொதுமக்கள் ஆதரவு தரணும். தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை திறந்த மனதோடு இதை வரவேற்கிறது. வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். வரணும்னு நினைக்கிறோம். அதான் நான் மறுபடியும் சொல்றேன், மோடி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதல் முறையாக ஏழைகளுக்காக யோசிச்சிருக்காங்க. ஆமாம், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலில் இது குறித்து ஆலோசனை இப்போதான் செய்தி வந்திருக்கு. அதுதான் சொல்கிறேன், முதல் முறையாக மோடி அவர்களும் மதிப்புள்ள நிர்மலா சீதாராமன் அவர்களும் சின்ன வியாபாரிகளை பற்றி யோசிச்சிருக்காங்க. அதுக்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் முதல் முறையாக. அதுக்கு தான் 18% ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் எது வந்தாலும் 18%. அதனால் அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு போடணும்னு சொல்கிறோம் இப்போ. ஆமாம், 18% போடுவாங்க. ஆனால் அப்படி வந்ததுன்னா நம்ம மக்கள் கையில் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க, ஏன் ஆன்லைனில் கொடுக்க போகிறாங்க? அதாவது இப்போது தேவையில்லை, டிஜிட்டல் இந்தியா தேவையில்லை. டிஜிட்டல் இந்தியா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மக்கள் அந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு 180 ரூபா கொடுக்குறோன்னா மளிகை கடைக்கு அவன் பழைய மாதிரி காசு தான் எடுத்துகிட்டு போவான். சரிங்களா, நம்ம மக்களை பற்றி நமக்கு தெரியும். அவன் எங்கள் கார்டையும் கிரெடிட் கார்டையும் ஸ்வைப் பண்ணுவான்னா பன்னாட்டு நிறுவனங்களில் ஆன்லைனில் வாங்கும்போது அதை ஸ்வைப் பண்ணுவான். அப்போ 18% டேக்ஸ் என்னும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருளோட விலை நம்ம வெளியில் இருக்கிற விலைக்கு ஈக்குவல் ஆயிரும், கண்டிப்பாக வேண்டும். அதாவது பணம்ன்றது ஒரு குறிப்பிட்ட சார்பாக ஒருத்தட்டு இருக்கும்போது பொருளாதாரம் வளராது, ரெண்டே பேர் தான் பணக்காரனாக இருப்பான். இந்த மாதிரி பரவலாக இருக்கும்போது அனைவரும் பணப்புழக்கம் இருக்கும்,
ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா இப்படி ஒரு அளவு ஸ்டேபிளாக இருந்ததோ, பணப்புழக்கம், அதாவது இந்தியா வளர்ந்ததுன்னு இப்போ ஒரு காணொலியில் சொல்கிறாங்க, ஜிடிபி ஏறிச்சு ஜிடிபி ஏறிச்சுன்னு. ஆனால் இன்றைக்கி டாலர் நிகரான மதிப்புன்னு அதனம் பேச உங்களுக்கு உலக அளவில் இந்த 20 வருஷத்தை 40 ரூபா ஏறி இருக்குல்ல, உண்மை அதானே? நரசிம்மராவ் என்னைக்கு தாராளமய மக்களை திறந்து விட்டாரோ ஏற தானே செஞ்சுருக்கு, ஒன்றும் இறங்கலையே. அப்படி இறங்கியிருந்தால் நம்ம யோசிக்கலாம், கண்டிப்பாக இந்தியா வளர்ச்சி ஆயிடுச்சு பொருளாதாரத்தை தண்ணீர் பற்றி யோசிக்கலாம். அப்படி வளரலையே, அப்போது மைனஸ் எங்கே இருக்குது? எல்லா பணமும் ஒரு குறிப்பிட்ட முதலாளிட்ட போது அது போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆதரிக்கணுன்றேன். அதாவது நம்ம ஆளுங்க எப்படி கேட்டால், ஆட்சி ஏற்று 3 வருஷம் ஆயிடுச்சு, நிதி ஆயோக்னு ஒரு கூட்டம் நடத்துவாங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க முதல்வர்களை வந்து உங்கள் மாநிலத்துக்கு என்ன திட்டம் வேணும், எவ்வளோ ஃபண்டு வேணும்னு கேட்கறதுக்கு நிதி ஆயோக்னு ஒரு திட்டத்தை மீட்டிங் போடுவாங்க, அதுக்கு எப்பவுமே கலந்துக்கிறது இல்லை. அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலில் போயிட்டு எதுவும் ஒரு குரலும் கொடுக்குறதுல போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு இந்தியும் பேச தெரியாது இங்கிலீஷும் பேச தெரியாது, இங்கே வந்து திராவிட கொள்கை எடுத்து ஒருத்தரும் இந்தியும் படிக்க விட மாட்டாங்க, அவங்க மட்டும் அவங்க பசங்க மட்டும் இங்கிலீஷ் படிச்சுப்பாங்க, அங்கே போய் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கையை கட்டு வந்துடுவாங்க. சரியா, இந்த வாட்டி கையை கட்டாமல் இருந்துட்டு இதை தீர விசாரித்து ஆராய்ஞ்சி உங்களை துத்திருக்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்கிட்ட கேட்டு இதுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறோம். எங்களோட கோரிக்கையை தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கோம், மத்திய அரசை மனம் திறந்து பாராட்டுகிறோம். ஆமாம், அதுதான் சொல்றேன் மக்கள்கிட்ட. என்ன சொல்றேன்னா, மக்கள் வந்து இதை யோசிங்கன்றேன், இதனால வருகிற அதாவது இந்த யூபிஐ வந்து இல்லை, அதை தான் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்கிறேன். என்றைக்கு உலகமயமாக்கல் வந்ததோ, இந்த மாதிரி டிஜிட்டல் மணி வந்ததோ, அதற்கப்புறம் உங்கள் பொருளாதாரம் என்ன வளர்ந்துருக்குன்னு யோசிங்கன்றேன் நான். இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பொருளாதாரம் வளர்ந்துருக்கு? கடன் சுமை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால் ஒரு பறந்து விரிந்து யோசிங்க. இந்த இது இவ்வளோ டிஜிட்டல் மணி வந்ததுக்கப்புறம் என்ன, 2014 அந்த பணத்தை முடக்கினாங்க, 2000 ரூபாய் செல்லாதுன்னாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த டிஜிட்டல் மணி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பொருளாதார ரீதியாக நீங்கள் உயர்ந்திருக்கீங்க, அதை மட்டும் யோசிச்சாலே போதும். இல்லை, மாற்றங்கள் வரணும், மாற்றங்கள் வந்து மக்களை நசுக்கிற மாதிரி வரக்கூடாது, மாற்றங்கள் மக்களை நசுக்கிற மாதிரி வரக்கூடாது, அதை தான் சொல்கிறோம். மாற்றம் வந்து நல்ல விஷயம் தான். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆன்லைன் வர்த்தகத்துக்கு வரிய போடுங்க, எசென்ஷியல் விஷயங்கள் வரி போடாதீங்கன்னு சொல்கிறோம், எசென்ஷியலான விஷயம் சொல்கிறோம். இப்போ இபிபியில் வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் மணி மயமாயிடுச்சு, அதனால் இபியில் வந்து லைனில் நிற்கிறது கம்மியாயிடுச்சு, சொத்து வரி முதல் கொண்டு எல்லாமே டிஜிட்டல் கட்டுறோம், ஸ்கூல் ஃபீஸு மருத்துவமனை அதுக்கெல்லாம் வரி போடாதீங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வரிய போடாமல் பன்னாட்டு நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்காக சிவப்பு கமலை விரிச்சு போட்டிருக்கு பாருங்கள், அதுக்கு வரிய போடும் சொல்கிறோம். அமேசானுக்கு வரிய போடு, அதாவது வருடத்திற்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வணிகம் செய்பவர்கள் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வந்தால் போதுன்றாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய், அப்போ மாதத்துக்கு ஏறக்குறைய ஒரு 1.75 லட்சம் ரூபாய் வருது. எந்த ஒரு சிறு வணிகரும் வந்து அந்தளவுக்கு சம்பாதிக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சு. நாங்கள் பேசுகிறது சிறு வணிகர்களை பற்றி, பெரு வணிகர்கள் என்றைக்கும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவன் 1 லட்சம் சம்பாதிப்பான், 1 லட்சம் கருப்பு பணம் வச்சுருப்பான், பாதி விலையில் காட்டுவான் பாதி கருப்பில் காட்டுவோம், அவனை பற்றி நாங்கள் யோசிக்கல. நாங்கள் சிறு வணிகர்கள், அவர்கள் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள மோஸ்ட்லி வரமாட்டாங்க. அதாவது நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு தவறான புரிதல். அதாவது நீங்கள் ஒரு ஹமாம் சோப் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அது இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ், நாட் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ், நல்லா தெரிஞ்சுங்க. அந்த பில்லை வந்து ஜிஎஸ்டி கட்டி முறைப்படி வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ், அது நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து தயார் செய்யப்பட்டு உங்களுக்கு ப்ளஸ் டேக்ஸ் போகிறது கிடையாது. எந்த ஒரு பொருளும் நீங்கள் கடைசி எண்டியூசராக நீங்கள் மளிகை கடையில் வாங்கும்போது, நான் சொல்கிற சிறு வியாபாரிகள் வாங்கும்போது, அது எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ், அதை நல்லா தெரிஞ்சுங்க. மத்திய அரசுக்கு வரியை கட்டி தான் அதை நீங்கள் வாங்குறீங்க, யாரும் ஏமாற்றம் பண்ணல. நீங்கள் சொல்கிறது வேறு சில பொருட்கள் தான், அதுதான் வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதுவும் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் போதும், அதை வந்து நாங்கள் சொல்ல அரசு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த வரி ஏய்ப்பு பண்ணுறவங்களாம் மிகப்பெரிய மார்வாடிகள் ஜெயின்தானே தவிர சிறு வியாபாரி கிடையாது. உண்மையாக அது அந்த நிதர்சனம் உண்மையாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மளிகையில் போனால் பில் எழுதி கொடுக்குறான், பில் எழுதி கொடுக்குறான்னா அது இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ், டேக்ஸ் கட்டி தானே வாங்குகிறோம், அப்புறம் என்ன இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்கள், அது யாருமே தெரியுதில்ல. எல்லா பொருளையும் பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் பாருங்கள், அதில் இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ்னு போட்டுருங்க. இது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, சிலது வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருப்பாங்க, அவங்க பில் பண்ணுவோம் ப்ளஸ் பில்லிங் பண்ணி போவாங்க, அது மோஸ்ட்லி ஓரளவு இப்போ வரம்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சிறு வியாபாரிகள் எல்லாருமே இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் தான் வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. யார் சொன்னது? சரி, எந்த எந்த மக்கள் தான் இது? இது முழுக்க முழுக்க சித்தாந்த ரீதியாக தவறான கருத்து, யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க, நாங்கள் மட்டும் என்ன கீழேந்து பொறுக்கிட்டு வந்தால் வைக்கிறோம் தவறான தகவல். ஆன்லைனில் வியாபாரம் அதிகமானதுக்கு முக்கியமான காரணமே விலை குறைவு. அதாவது நீங்கள் தரம் அதிக, அதாவது ஹமாம் நல்லா தெரிஞ்சுங்க, ஹமாம் சோப்பு நாங்கள் விற்றாலும் அதே ஹமாம் சோப்பு தான், நீங்கள் விற்றாலும் அதே ஹமாம் சோப்பு தான், எங்களுக்கு மட்டும் நான் தனியாக ஹமாம் சோப்பாக தயார் பண்ணி வைக்கிறாங்க இல்லவே கிடையாது. முழுக்க முழுக்க நல்லா தெரிஞ்சுக்க,
நான் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். ஓப்பன் சேலஞ்ச், அதே எந்த ஒரு ஆன்லைனில் இருந்து ஒரு பொருளை வாங்கிடுங்க. அரிசியில் 10-20-30 அரிசி இருக்கும் நார்மலாக, ஓகேங்களா? ஒரு தோரமருப்பில் 20-30 வெரைட்டி இருக்கும், ஓகேங்களா? ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிடுறேன். இந்த விலையில் இந்த தரத்தில் நீங்கள் மளிகை கடையோடு ஆன்லைனில் தரமாக விற்பனை பண்ணிட்டாங்கன்னா நான் இனிமேல் இது போன்ற அவர்கள்ட்ட நானே மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண ஆன்லைன். இது முழுக்க முழுக்க வணிகத்தை ஒழிக்க பெரு நிறுவனங்களாக திரிக்கப்பட்ட விதி, அவ்வளோதான், ஓகேங்களா? அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பொருள் இருக்கும். ஒரு சின்ன பருப்புனாலே அவ்வளோ குவாலிட்டி இருக்கும். அதனால் உண்மை, அதனால் சிறு வணிகளை படிப்பதை விட்டுட்டு எங்களை வாழ வைக்கிற வேலையை ஊடகங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம். வாழ்க சுதேசி வணிகம்.